சுவாமி விவேகானந்தரின் ஞான யோகம் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு எதிர்கால மதம் வேதாந்தமா. சென்ற ஒரு மாத காலமாக எனது சொற்பொழிவுகளை கேட்டு வந்தவர்கள் வேதாந்த தத்துவத்தின் கருத்துக்கள் பற்றி தெரிந்திருப்பீர்கள். உலகின் மிக புராதனமான மதம் வேதாந்தம் என்றாலும் அது பிரபலமாக உள்ளது என்று சொல்ல முடியாது. எனவே இது எதிர்கால மதம் ஆகுமா என்ற கேள்விக்கு விடை கூறுவது கடினம். பெரும்பான்மையினருக்கான மதமாக இது என்றாவது ஆகுமா என்று கேட்டால் அது எனக்கு தெரியாது என்பதை முதலிலேயே சொல்லிவிடுகிறேன். அமெரிக்காவை போன்ற ஒரு நாட்டை இது என்றாவது முற்றிலுமாக ஆதிக்கம் செலுத்த முடியுமா? ஒருவேளை செலுத்தலாம். இப்போது நாம் இந்த கேள்வியைத்தான் ஆராயப் போகிறோம். எது வேதாந்தம் அல்ல என்பதை முதலில் சொல்லிவிட்டு பிறகு அது என்ன என்பதை கூறுகிறேன். யாரையும் எதையும் சாராத கோட்பாடுகளை வேதாந்தம் வற்புறுத்தினாலும் எதையும் அது எதிர்ப்பதில்லை. அதே வேளையில் தான் அடிப்படை என்று கருதுகின்ற எந்த உண்மைகளையும் கைவிடுவதோ எதற்காகவும் அவற்றை விட்டுக் கொடுப்பதோ இல்லை. ஒரு மதம் என்றால் அதற்கு அடிப்படையாக சில விஷயங்கள் இருப்பது உங்களுக்கு தெரியும். முதன் முதலாக சாஸ்திரம். அதன் சக்தி இருக்கிறதே, அது அபாரம். அந்த சாஸ்திரம் எதுவாக இருந்தாலும் சரி, மனிதர்களின் நம்பிக்கை குவிவதற்கான மையமாக இருக்கிறது. இன்று வாழ்கின்ற எந்த மதத்திற்கும் ஒரு சாஸ்திரம் இருக்கிறது. பகுத்தறிவு, அது இது என்ற பெரிய பெரிய வாய் ஜம்பங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் மனித குலம் இந்த சாஸ்திரங்களை பற்றி பிடித்து கொண்டிருக்கவே செய்கிறது. இப்படி ஒரு அடிப்படை நூல் இல்லாத மதத்தை உருவாக்க உங்கள் நாட்டில் எழுந்த ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியையே தழுவியது. இந்தியாவில் எத்தனையோ மதங்கள் பெரு வெற்றியுடன் எழுகின்றன, ஆனால் சில ஆண்டுகளில் மறைந்து விடுகின்றன. அடிப்படை நூல் ஒன்று இல்லாததே இதற்கு காரணம். எல்லா நாட்டிலும் இதுபோல்தான். உங்கள் ஒருமை கோட்பாட்டு இயக்கத்தின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் நாட்டின் மிக சிறந்த சிந்தனை போக்கிற்கு அது எடுத்துக்காட்டு. பிற கிறிஸ்தவ நெறிகள் பரவியது போல் அது ஏன் பரவவில்லை? ஏனெனில் அதற்கென்று அடிப்படை நூல் ஒன்று இல்லை. ஆனால் யூதர்களை பாருங்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் நாடு விட்டு நாடு துரத்தப்படுகிறார்கள். என்றாலும் அவர்கள் ஒன்றுபட்டவர்களாக இருக்கிறார்கள். ஏனெனில் அவர்களுக்கு அடிப்படை நூல் ஒன்று இருக்கிறது. பாரசிகளை நினைத்து பாருங்கள். 100,000 பேர்தான். இந்தியாவில் எஞ்சியுள்ள மொத்த சமணர்களின் தொகை வெறும் 10,00,000 தான். இவ்வளவு குறைவான பாரசிகள், சமணர்கள் போன்றவர்களை இணைத்து வைத்திருப்பது அவர்களின் நூல்களே என்பது உங்களுக்கு தெரியுமா? இன்று வாழ்ந்து வருகின்ற மதங்கள் ஒவ்வொன்றிற்கும் அடிப்படை நூல்கள் உள்ளன. மதத்திற்கான இரண்டாவது தேவை ஒரு மனிதரிடம் ஆழ்ந்த ஈடுபாடு. அவர் உலகின் இறைவனாகவோ ஆச்சாரியராகவோ வழிபடப்படுகிறார். மனிதர்கள் வழிபட மனித வடிவில் ஒருவர் தேவை. அவதாரமோ, தீர்க்கதரிசியோ, தலைவரோ, யாராவது ஒருவர் அவர்களுக்கு வேண்டும். இன்று ஒவ்வொரு மதத்திலும் இதை நாம் காண்கிறோம். இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அவதார புருஷர்கள் இருக்கிறார்கள். பௌத்தர்கள், முஸ்லிம்கள், யூதர்கள், இவர்களுக்கு தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். ஆனால் விஷயமெல்லாம் ஒன்றுதான். அவர்களின் ஈடுபாடு யாராவது ஒரு மனிதரையோ பலரையோ சுற்றித்தான் இருக்க முடியும். தான் மட்டுமே உண்மை என்ற நம்பிக்கை மதத்திற்கு வேண்டும். இதுதான் மூன்றாவது தேவை போல் தோன்றுகிறது. இந்த நம்பிக்கை வர வேண்டுமானால் அந்த மதம் வலிமை பெற்றதாக இருக்க வேண்டும். தன்னிடமே அதற்கு மிகுந்த ஈடுபாடும் உறுதியும் வேண்டும். இது இல்லாத மதம் மக்களை கவர முடியாது. சமரசம் மடிந்து விடுகிறது. ஏனெனில் அது வறண்டதாக இருக்கிறது. மக்களின் மனதில் வெறியை உண்டாக்க அதனால் முடிவதில்லை. தன்னை தவிர பிற மதங்களை வெறுப்புணர்ச்சியுடன் பார்க்கின்ற போக்கை அதனால் உருவாக்க முடியாது. அதனால்தான் சமரசம் என்பது மடிந்து கொண்டே போகிறது. இது ஏதோ ஒரு சிலரைத்தான் கவர இயலும். அது ஏனென்று புரிந்து கொள்வது கடினமல்ல. சமரசம் நம்மை சுயநலமற்றவர்களாக்க முயல்கிறது. நாமோ அதை விரும்பவில்லை. சுயநலமின்மையால் கைமேல் கிடைக்கும் பலன் எதுவும் இல்லை. சுயநலத்தால் தான் அதிக பலன் கிடைக்கிறது. நாம் ஏழைகளாக இருக்கும் வரை, நம்மிடம் ஒன்றும் இல்லாதது வரை நாம் சமரசத்தை ஏற்றுக்கொள்கிறோம்.
ஆனால் பணமும் பதவியும் கிடைக்கும் அந்த கணமே ஒதுங்கி விடுகிறோம். ஏழைதான் ஜனநாயகவாதி, அவன் பணக்காரன் ஆனவுடனே முதலாளி ஆகிவிடுகிறான். மதத்திலும் மனித மனம் இவ்வாறே செயல்படுகிறது. தீர்க்கதரிசி ஒருவர் தோன்றுகிறார், தம்மை பின்பற்றுபவர்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும், பின்பற்றாதவர்களுக்கு நிலைத்த துன்பமே கதியாகும் என்றெல்லாம் கூறி தமது கருத்துக்களை பரப்புகிறார். இப்போது பரவிக்கொண்டிருக்கின்ற மதங்கள் எல்லாமே பயங்கர வெறி பிடித்தவை. ஒரு மதம் எவ்வளவு தூரம் பிற மதங்களை வெறுக்கிறதோ அந்த அளவுக்கு அதிக வெற்றி பெறுகிறது, அந்த அளவுக்கு நிறைய பேர் அதை பின்பற்றுகிறார்கள். நான் உலகின் பெரும்பாலான பகுதிகளில் பயணம் செய்திருக்கிறேன், பல இன மக்களுடன் வாழ்ந்திருக்கிறேன். இந்த அனுபவங்களையும் இப்போதைய சூழ்நிலையையும் இணைத்து பார்க்கும்போது இப்போதைய நிலைமைதான் நீடிக்கும், இப்போது எங்கும் முழங்குகின்ற உலக சகோதரத்துவம் என்பதெல்லாம் வெறும் பேச்சளவில் தான் நிற்கும் என்ற முடிவுதான் எனக்கு தெரிகிறது. இத்தகைய பிரச்சாரங்கள் எதையும் வேதாந்தம் நம்புவதில்லை. முதலாவதாக அடிப்படை நூல் ஒன்றின் அவசியத்தையே அது நம்புவதில்லை. பிரச்சனையும் அதுதான், ஒரு நூல் இன்னொன்றை விட அத்தாட்சி மிக்கது என்பதை அது ஒப்புக்கொள்வதில்லை. இறைவன், ஆன்மா, அறுதி உண்மை இவை பற்றிய எல்லா உண்மைகளும் எந்த ஒரு தனி நூலிலும் அடங்கக்கூடும் என்பதை வேதாந்தம் தீவிரமாக மறுக்கிறது. உபநிடதங்களை படித்தவர்களுக்கு அவை திரும்ப திரும்ப நூல்களை பயில்வதால் நாம் ஆன்மாவை உணர இயலாது என்று கூறுவது நினைவில் இருக்கும். இரண்டாவதாக, தனிநபர் வழிபாட்டை ஏற்றுக்கொள்ள வேதாந்தம் மிகவும் தயங்குகிறது. உங்களுள் வேதாந்தம் என்றால் அது எப்போதும் உபநிடதங்கள் மட்டுமே. இந்த வேதாந்தத்தை படிப்பவர்கள் அது ஒன்றுதான் எந்த தனிநபரையும் சாராத மதம் என்பதை அறிவீர்கள். ஆணோ பெண்ணோ எந்த தனிநபரும் வேதாந்திகளின் வழிபடு பொருளாக இருப்பதில்லை, இருக்கவும் முடியாது. அப்படி வழிபடுவதற்கு ஒரு பறவையை விட ஒரு புழுவை விட மனிதன் உயர்ந்தவன் அல்ல. நாம் எல்லோரும் சகோதரர்கள், வேறுபாடு என்பது அளவில்தான் உள்ளது. மிக தாழ்ந்த புழு போன்றவனே நான். ஒரு மனிதன் தலைவனாவது, நாம் சென்று அவனை வழிபடுவது, அவன் நம்மை வழி நடத்துவது, நம்மை காப்பாற்றுவது போன்றவற்றிற்கு வேதாந்தத்தில் இடமில்லை. இவை எதையும் வேதாந்தம் உங்களுக்கு தராது. அடிப்படையாக ஒரு நூல், வழிபட ஒருவர் என்று எதுவும் அங்கே இல்லை. கடவுள் பற்றிய விஷயத்திற்கு வரும்போது பிரச்சனை இன்னும் சிக்கலாகிறது. அமெரிக்காவில் நீங்கள் ஜனநாயகத்தை விரும்புகிறீர்கள், ஜனநாயக கடவுளையே வேதாந்தம் போதிக்கிறது. உங்களை ஆள அரசாங்கம் ஒன்று இருக்கிறது, ஆனால் அது எந்த தனி மனிதன் கையிலும் இல்லை. உங்கள் அரசு ஏகாதிபத்திய அரசு அல்ல, எனினும் உலகின் எந்த முடியரசையும் விட வலிமை பெற்றதாக விளங்குகிறது. உண்மை அதிகாரம், உண்மை வாழ்வு, உண்மையான ஆற்றல் இவை அனைத்தும் கண்ணுக்கு தெரியாத, உருவமற்ற, ஒருவரையும் சாராத ஒன்றில்தான் இருக்கிறது என்பதை யாரும் புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. மற்றவர்களிடமிருந்து பிரிந்து நீ மட்டும் தனிநபராக நிற்கும்போது உனக்கு ஒரு மதிப்பும் இல்லை. ஆனால் தனிநபராக இல்லாமல் உங்களை ஆள்கின்ற நாட்டு மக்கள், சமுதாயத்தின் ஒரு பகுதியாக நிற்கும்போது உங்கள் மதிப்பும் அதிகாரமும் எல்லையற்றதாகிவிடுகிறது. அரசாங்க நிலையில் நீங்கள் எல்லோரும் ஒன்று, அபரிவிதமான ஆற்றல் உடையவர்கள். ஆனால் இந்த ஆற்றல் உண்மையில் எங்கே இருக்கிறது? ஒவ்வொரு மனிதனும் இந்த ஆற்றலை. அரசன் என்று தனியாக யாரும் இல்லை. உங்களுள் ஒவ்வொருவரும் சமமை. யாரும் யாருக்கும் தொப்பியை கழற்றி உடலை வளைத்து வணங்க வேண்டுவதில்லை. என்றாலும் ஒவ்வொருவரிடமும் அளவு கடந்த பேராற்றல் இருக்கிறது. இதுதான் வேதாந்தம். எங்கோ தனியாக அரியாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஒருவர் அல்ல வேதாந்தத்தின் கடவுள். இத்தகைய கடவுளை விரும்புபவர்களும் இருக்கிறார்கள். பயந்து நடுங்கி அவரை வழிபட வேண்டும், அவர் முன் மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்க வேண்டும், புழுதியில் வீழ்ந்து புரள வேண்டும், தங்களை ஆள ஓர் அரசன் அவர்களுக்கு வேண்டும், தங்களை அடக்கியாள சொர்க்கத்தில் ஓர் அரசன் இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள். நாட்டில் இப்போது மன்னர்கள் இல்லை. சொர்க்கத்து அரசன் இப்போது எங்கே? மண்ணுலக வேந்தன் இருக்கும் இடத்தில்தான். இந்த நாட்டில் அவன் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் புகுந்து விட்டான். இந்த நாட்டில் நீங்கள் எல்லோருமே மன்னர்கள். வேதாந்த மதம் கூறுவதும் இதுவே. நீங்கள் எல்லோரும் தெய்வங்கள். ஒரு கடவுள் போதாது, நீங்கள் எல்லோரும் கடவுள் என்று சொல்கிறது வேதாந்தம்.
பின்பற்றுவதற்கு மிகவும் கடினமானதாக வேதாந்தம் இருப்பதற்கு காரணம் இது. கடவுளை பற்றிய பழைய கருத்தை இது போதிக்கவில்லை. மேகங்களுக்கு மேல் அமர்ந்து கொண்டு நமது அனுமதி இல்லாமலே உலக விவகாரங்களை நடத்தி வந்த சுய விருப்பம் ஒன்றிற்காக நம்மையெல்லாம் வெறும் சூன்யத்திலிருந்து படைத்து, சுய விருப்பம் ஒன்றிற்காக நம்மையெல்லாம் இந்த துன்பக் கடலில் உழல செய்த பழங்கால கொடுங்கோல் கடவுளுக்கு பதிலாக ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்ற ஒவ்வொருவருமாக ஒவ்வொன்றுமாக ஆகியுள்ள கடவுளை வேதாந்தம் போதிக்கிறது. மண்ணாளும் அரசன் இந்த நாட்டை விட்டு போய்விட்டான். விண்ணாளும் அரசன் வேதாந்த மதத்திலிருந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே போய்விட்டான். மண்ணின் மன்னனை கைவிட இந்தியாவால் இயலாது. எனவே வேதாந்தம் இந்தியாவிற்கான மதமாக முடியாது. ஆனால் அமெரிக்காவில் ஜனநாயக கோட்பாடு நிலவுவதால் வேதாந்தம் உங்கள் நாட்டிற்கான மதமாக வாய்ப்பு இருக்கிறது. இது உங்கள் மதம் ஆக வேண்டுமானால் முதலில் வேதாந்தத்தை புரிந்து கொள்ள உங்களால் இயல வேண்டும். தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தெளிவற்ற கருத்துக்களையும் மூட நம்பிக்கைகளையும் உங்கள் மூளையிலிருந்து எரிந்துவிட்டு நீங்கள் உண்மையான ஆண்களும் பெண்களும் ஆக வேண்டும். வேதாந்தம் என்பது ஆன்மீகம் ஒன்றை மட்டுமே கருத்தில் கொள்வதால் உண்மையாகவே ஆன்மீக வாழ்வு வாழ்வதற்கான ஆர்வம் உங்களிடம் இருக்க வேண்டும். வானில் வாழும் இறைவன் என்ற கருத்திற்கு பொருள் என்ன? வெறும் உலகாயுதம். வேதாந்தத்தின் கடவுளோ எல்லையற்ற தத்துவம். அவர் நம் ஒவ்வொருவரிலும் இருக்கிறார். கடவுள் மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறாரா? இந்த தெய்வ நிந்தையை பாருங்கள். இது உலகாயுதம், வெறும் உலகாயுதம். குழந்தைகள் இப்படி நினைத்தால் அது சரியாக இருக்கலாம். ஆனால் வளர்ந்தவர்கள் இப்படி போதிக்க முயலும் போது அருவறுப்பாக உள்ளது. இதுதான் உண்மை. இது முற்றிலும் ஜடப்பொருளை பற்றியது, முற்றிலும் உடலை பற்றியது, புலன்களை பற்றியது, வெறும் தூலமான கருத்து. இந்த கருத்தின் ஒவ்வொரு பகுதியும் வெறும் களிமண்ணை தவிர வேறெதுவும் அல்ல. இதுவா மதம்? ஆப்பிரிக்க காட்டுமிராண்டிகளின் பொருளற்ற மதமான மம்போ ஜம்போவை விட இது எந்த விதத்திலும் உயர்ந்ததல்ல. இறைவன் ஆன்மா. அவரை ஆன்மாவாக உண்மையாக வழிபட வேண்டும். ஆன்மா விண்ணில் மட்டும்தானா வாழ்கிறது? ஆன்மா என்பது என்ன? நாம் எல்லோருமே ஆன்மா. நாம் அதை ஏன் உணரவில்லை? உங்களையும் என்னையும் வேறுபடுத்துவது எது? உடம்பு, வேறு எதுவும் அல்ல. உடம்பை மறந்துவிடுங்கள், எல்லாம் ஆன்மா. அடிப்படை நூல் இல்லை. யாரோ ஒருவர் தனி பீடத்தில் நின்று கொண்டு மனித சமுதாயத்தை பார்த்து நீங்கள் புழுக்கள், நாங்களே இறைவன், கடவுள் என்று கூறுவதை அது ஏற்றுக்கொள்வதில்லை. இத்தகைய எதற்கும் வேதாந்தத்தில் இடமில்லை. நீ கடவுள் என்றால் நானும் கடவுளே. எனவே பாவம் என்பதற்கே வேதாந்தத்தில் இடமில்லை. அங்கே தவறுகள் உண்டு, ஆனால் பாவம் இல்லை. முடிவில் எல்லாமே நல்லவையாகிவிடும். சாத்தான் அது இது போன்ற பொருளற்ற பிதட்டல்கள் இல்லை. வேதாந்தம் உலகத்தில் ஒரே ஒரு பாவத்தை தான் ஒப்புக்கொள்கிறது. அது இதுதான், நீ உன்னையோ பிறரையோ பாவி என்று நினைப்பதுதான் பாவம். இந்த எண்ணமே எல்லா தவறுகளுக்கும், அதாவது பொதுவாக பாவம் என்று கூறப்படுகின்ற அனைத்திற்கும் காரணம். நமது வாழ்க்கையில் பல தவறுகள் நேர்ந்திருக்கின்றன. என்றாலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தவறுகள் செய்தோம் என்ற பெருமை நம்மை சேரட்டும். உங்கள் கடந்த கால வாழ்க்கையை சற்று தீர்க்கமாக பாருங்கள். உங்கள் தற்போதைய நிலைமை நல்லதாக இருக்குமானால் அந்த நிலைமையை கடந்த காலத்தின் வெற்றிகளும் அதுபோல் தவறுகளும் சேர்ந்தே தந்திருக்கின்றன. வெற்றிக்கு பெருமை சேர்க, தவறுகளுக்கும் பெருமை சேர்க. செய்தவற்றை திரும்பி பார்க்காதீர்கள், முன்னேறுங்கள். எனவே வேதாந்தத்தில் பாவத்திற்கோ பாவிக்கோ இடமில்லை என்பதை காண்கிறீர்கள். பயந்து நடுங்குவதற்கு உரிய கடவுளும் இதில் இல்லை. நாம் ஒருபோதுமே கண்டு பயப்பட வேண்டாதவர் கடவுள். ஏனெனில் அவர் நமது சொந்த ஆன்மா. நீ பயப்பட தேவையில்லாத ஒரே ஒருவர் உண்டென்றால் அது கடவுளே. எனவே கடவுளுக்கு பயப்படுவதாக சொல்பவன் உண்மையில் மூட நம்பிக்கை மிக்கவர்களுள் முதல்வன்தானே. தன் நிழலையே கண்டு பயப்படுபவன் இருக்கலாம். ஆனால் அவனும் தன்னை கண்டு பயப்பட மாட்டான். மனிதனின் ஆன்மாவே கடவுள். அவரிடம் நீ ஒரு நாளும் பயப்பட வேண்டியதில்லை. கடவுளை பற்றிய பயம் ஒருவன் நெஞ்சில் புகுவதும் அவனை நடுங்க செய்வதும் இதெல்லாம் என்ன முட்டாள்தனம்? நாம் பைத்தியக்கார விடுதியில் இல்லாததற்காக இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும்.
ஆனால் நம்முள் பலரும் பைத்தியங்களாக இல்லாவிட்டால் இறைவனிடம் பயம் போன்ற பொருளற்றவற்றை ஏன் கற்பனை செய்கிறோம்? ஏறத்தாழ மனித இனமே பைத்திய கும்பல்தான் என்கிறார் புத்தபிரான். அது முற்றிலும் உண்மை என்றே தோன்றுகிறது. வேதாந்த மதத்தில் அடிப்படை நூல் இல்லை, ஆச்சாரியார் இல்லை, சகுன கடவுள் இல்லை, இவையெல்லாம் ஒழிய வேண்டும். புலன்களின் ஆட்சியிலிருந்து நாம் விடுபட வேண்டும். புலன்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது. பனிமலைகளில் சிக்கி கடுங்குளிரால் சாகின்ற மனிதர்கள் போல் இப்போது நாம் கட்டுண்டிருக்கிறோம். அவர்களுக்கு தூங்க வேண்டும் என்ற ஆசை மிக தீவிரமாக இருக்கும். இங்கே தூங்கினால் அது சாவில்தான் முடியும் என்று எச்சரித்து நண்பர்கள் தடுக்க முயன்றாலும் அவர்கள் நான் சாக தயார், என்னை தூங்க விடுங்கள் என்பார்கள். நாம் புலன்களால் அழிய நேர்ந்தாலும் அவற்றால் கிடைக்கும் அற்ப இன்பங்களின் பின்னால் ஓடுகிறோம். மேலானவை பிற இருப்பதை மறந்து விடுகிறோம். இந்து புராண கதை ஒன்று உண்டு. கடவுள் ஒருமுறை பன்றியாக இவ்வுலகில் அவதரித்தார். அவருக்கு பெண் பன்றி ஒன்று துணையாக வாய்த்தது. நாளடைவில் பல குட்டிகளும் பிறந்தன. குடும்பத்துடன் அவர் மிக்க மகிழ்ச்சியாக இருந்தார். சேற்று வாழ்க்கையாகிய சொர்க்கத்தில் திளைத்து இன்பக் குரல் எழுப்பிக் கொண்டிருந்தார். தமது தெய்வீக பெருமையும் இறைமையும் அவருக்கு மறந்துவிட்டன. இதனால் மிகவும் கவலை கொண்ட தேவர்கள் பூமிக்கு வந்து பன்றி உடலை விட்டு வானுலகிற்கு திரும்பும்படி அவரை வேண்டினர். அவரோ அதை லட்சியம் செய்யாமல் தேவர்களை துரத்திவிட்டார். தாம் மிக்க மகிழ்ச்சியோடு இருப்பதாகவும் தம்மை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றும் சொல்லிவிட்டார். வேறு வழி அறியாத தேவர்கள் அந்த பன்றி உடலை அழைத்தார்கள். உடனே அவருக்கு தமது தெய்வீக பெருமை விளங்கியது. பன்றி வாழ்வில் எப்படி மகிழ்ச்சி காண முடிந்தது என்று வியந்து நின்றார் அவர். மக்களும் இப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள். நிர்குண கடவுளை பற்றி கேட்டவுடனே அவர்கள், ஆ, என்னுடைய தனித்துவம் என்னாவது, அது போய்விடுமே என்கிறார்கள். அடுத்த முறை இந்த எண்ணம் வரும்போது அந்த பன்றியை நினைத்துக் கொள்ளுங்கள். பிறகு உங்களுக்குரிய இன்ப சுரங்கத்தை எண்ணி பாருங்கள். அந்த இன்ப சுரங்கம் உங்கள் ஒவ்வொருவரிடமும் உள்ளது. உங்கள் இன்றைய நிலைமையிலேயே நீங்கள் எவ்வளவு நிறைவை காண்கிறீர்கள்? நீங்கள் யார் என்ற உண்மை மட்டும் உங்களுக்கு தெரிந்துவிட்டால் இந்த புலன் வாழ்க்கையை கைவிட மறுத்ததை எண்ணி நீங்கள் வியப்படைவீர்கள். உங்கள் தனித்துவத்தில் என்ன இருக்கிறது? இது அந்த பன்றி வாழ்க்கையை விட உயர்ந்ததா என்ன? இதை கைவிட நீங்கள் மறுக்கிறீர்கள். கடவுள்தான் நம்மை காக்க வேண்டும். வேதாந்தம் நமக்கு போதிப்பது என்ன? முதலாவதாக, உண்மையை அறிவதற்காக நீ உனக்கு வெளியே கூட போக வேண்டியதில்லை என்கிறது வேதாந்தம். கடந்த காலம், எதிர்காலம் எல்லாம் இங்கேயே நிகழ்காலத்திலேயே உள்ளன. இறந்த காலத்தை யாரும் பார்த்ததில்லை. உங்களுள் யாராவது பார்த்திருக்கிறீர்களா? இறந்த காலத்தை நீங்கள் அறிவதாக எண்ணும் போதும் என்ன நடக்கிறது? இறந்த காலத்தை நிகழ்காலத்தில் கற்பனை செய்கிறீர்கள், அவ்வளவுதான். எதிர்காலத்தை பார்க்க வேண்டுமானால் அதையும் நிகழ்காலத்தில் கொண்டு வந்துதான் ஆக வேண்டும். நிகழ்காலம் ஒன்றுதான் உண்மை, மற்றவை வெறும் கற்பனை. இருப்பதெல்லாம் நிகழ்காலம் ஒன்றுதான். அது ஒன்றுதான் உள்ளது. இருப்பவை எல்லாம் இங்கேயே இப்போதே இருக்கின்றன. முடிவற்ற இந்த காலத்தின் ஒரு வினாடி மற்ற வினாடிகளைப் போலவே பூரணமானதாக, எல்லாம் தன்னுள் அடங்கப்பெற்றதாக இருக்கிறது. இருப்பது எல்லாம், இருந்தது எல்லாம், இனி இருக்கப் போவது எல்லாம் இங்கேயே நிகழ்காலத்திலேயே இருக்கின்றன. இதற்கு புறம்பாக ஒன்றை கற்பனை செய்ய முயலுங்கள். யாருக்கும் அதில் வெற்றி கிடைக்காது. இந்த உலகை ஒத்திருக்காத சொர்க்கத்தை எந்த மதத்தால் தான் படைக்க முடியும்? இந்த படைப்பு ஒரு வகை கற்பனை ஓவியம். இந்த ஓவியம் நமக்கு படிப்படியாக தெரியப்படுத்தப்படுகிறது. நாம் ஐம்புலன்களின் வழியாக உலகை பார்க்கிறோம். அதை நிறம், உருவம், ஒலி போன்றவை கொண்ட தூல பொருளாக காண்கிறோம். எனக்கு மின்புலன் ஒன்று ஏற்படுவதாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது எல்லாமே வேறாக தோன்றும். என் புலன்கள் நுட்பத்தன்மை பெறுவதாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது நீங்களெல்லாம் மாறுபட்டு தோன்றுவீர்கள். நான் மாறினால் நீங்களும் மாறுகிறீர்கள். நான் புலன்களின் ஆதிக்கத்தை கடந்து சென்றால் நீங்கள் ஆன்மாவாக, இறைவனாகவே தோன்றுவீர்கள். பொருட்கள் எப்படி தோன்றுகின்றனவோ அது உண்மையல்ல. இந்த உண்மையை படிப்படியாக நாம் புரிந்து கொள்வோம். பிறகு அதனை காண்போம்.
சொர்க்கங்களும் எல்லாமும் இங்கேயே இப்போதே இருக்கின்றன. இவை இறைவனின் தோற்றங்களை தவிர வேறல்ல. அவர் உலகங்கள் சொர்க்கங்கள் அனைத்தையும் விட மிக உயர்ந்தவர். இந்த உலகம் தீமை நிறைந்தது, சொர்க்கம் வேறு எங்கோ இருக்கிறது என்று மக்கள் நினைக்கிறார்கள். இந்த உலகம் தீயது அல்ல. உங்களால் உண்மையை உணர முடியுமானால் இதுவும் இறைவனை. இந்த உண்மை அறிவுக்கு எட்டுவது கடினம், நம்புவதோ அதைவிட கடினம். நாளைக்கே தூக்கில் தொங்கப்போகும் கொலையாளியும் இறைவனை, பூரண இறைவனை. இதை உணர்ந்து கொள்வது மிகவும் கடினம்தான், ஆனால் உணர முடியும். எனவே வேதாந்தம் உலக சகோதரத்துவத்தை அல்ல, உலக ஒருமையை பற்றியே பேசுகிறது. பிற மனிதன், மிருகம், நல்லது கெட்டது எல்லாவற்றையும் போன்றவனே நான். எல்லாம் ஒரே உடம்பு, ஒரே மனம், ஒரே ஆன்மாதான். ஆன்மாவிற்கு அழிவில்லை, எங்கும் எதற்கும் சாவு இல்லை. உடம்பிற்கும் சாவு இல்லை, மனத்திற்கும் சாவு இல்லை. உடம்பு எப்படி சாக முடியும்? ஒரு இலை விழலாம், உடனே மரம் அழிந்து விடுகிறதா? இந்த பிரபஞ்சமே என் உடம்பு. இதை எப்படி தொடர்ந்து வாழ்கிறது என்பதை பாருங்கள். எல்லா மனமும் என்னுடையவை. எல்லா கால்களாலும் நான் நடக்கிறேன். எல்லா வாய்களாலும் நான் பேசுகிறேன். எல்லோருக்குள்ளும் நான் இருக்கிறேன். இதை நான் ஏன் உணர முடிவதில்லை? அந்த தனித்துவம் பன்றித்துவத்தால்தான். நீங்கள் இந்த மனத்துடன் கட்டப்பட்டு விட்டதால் இங்கேதான் நீங்கள் இருக்க இயலும், அங்கே செல்ல முடியாது. மரணமில்லா பெருநிலை என்பது என்ன? நமது இந்த வாழ்க்கையே அது என்று ஒரு சிலரே இதற்கு பதில் கோரியுள்ளனர். விந்தை, இந்த வாழ்க்கை சாவுக்கு உரியது, உயிரற்றது. இறைவன் இங்கே இல்லை. சொர்க்கத்திற்கு சென்ற பிறகே மரணமில்லா பெருநிலை வாய்க்கும் என்றே பெரும்பாலானவர்கள் கருதுகிறார்கள். மரணத்திற்கு பிறகு கடவுளை பார்க்க முடியும் என்பது அவர்களின் கற்பனை. ஆனால் இப்போதே இங்கேயே அவரை பார்க்காதவர்கள் இறந்த பின்பும் அவரை பார்க்க மாட்டார்கள். மரணமில்லா பெருநிலையை எல்லோரும் நம்புகிறார்கள். ஆனால் அது இறந்து சொர்க்கத்திற்கு போவதால் வருவதல்ல. பன்றித்தனமான இந்த தனித்துவத்தை விடுவதாலும், நம்மை இந்த அற்ப உடம்புடன் பந்தப்படுத்திக் கொள்கின்ற சிறுமையை விடுவதாலுமே கிடைக்கும் என்பதை அவர்கள் அறியவில்லை. எல்லா உடம்புகளிலும் வாழ்ந்து எல்லா மனங்கள் மூலமும் செயல்படுவதும் எல்லோருடனும் நம்மை ஒன்றாக உணர்வதுமே மரணமில்லா பெருநிலை. நமது உடம்பின் மூலம் மட்டுமின்றி எல்லா உடம்புகளின் மூலமும் நாம் உணர்கிறோம். எல்லா உடம்புகளின் மூலமும் நாம் உணர வேண்டும். இரக்கம் என்பது என்ன? நம் உடம்பில் எழுகின்ற இந்த உணர்ச்சிக்கு ஏதாவது எல்லை உண்டா? இந்த உணர்ச்சியை முழு பிரபஞ்சத்தின் மூலமும் நாம் உணர்கின்ற காலம் வரலாம். இதனால் கிடைக்கும் லாபம் என்ன? இந்த பன்றி உடம்பை விடுவது மிக கடினம். நமது இந்த பன்றி உடம்பின் மூலம் கிடைக்கும் அற்ப இன்பத்தை விடுவதற்கு நாம் வருந்துகிறோம். இதை விடு என்று வேதாந்தம் சொல்லவில்லை, இதை கடந்து செல் என்று தான் அது கூறுகிறது. உடலை வருத்தும் பயிற்சிகள் தேவையில்லை. இரண்டு உடம்புகளால் கிடைக்கும் அனுபவம் ஒன்றால் கிடைப்பதை விட சிறந்ததாகவே இருக்கும். மூன்று உடல்களால் கிடைப்பது இன்னும் சிறந்ததாக இருக்கும். முழு பிரபஞ்சத்தின் மூலமும் என்னால் இன்பம் அனுபவிக்க முடியுமானால் பிரபஞ்சமே என் உடம்பு ஆகிவிடுகிறது. இந்த போதனைகளை கேட்டு பயந்து நடுங்குபவர்கள் உண்டு. தாங்கள் கொடுங்கோலரான ஒரு கடவுளால் படைக்கப்பட்ட பன்றி உடம்புகள் அல்ல என்பதை கேட்க அவர்கள் விரும்புவதில்லை. மேலே வாருங்கள் என்று நான் அவர்களை கூப்பிடுகிறேன். நாங்கள் பாவத்தில் பிறந்தவர்கள். யாராவது அருள் புரிந்து எங்களை கைதூக்கி விடாமல் நாங்கள் மேலே வர முடியாது என்று அவர்கள் அழுகிறார்கள். நீங்கள் தெய்வீகமானவர்கள் என்கிறேன் நான். ஆனால் அவர்களோ, துரோகி, தெய்வ நிந்தை செய்கிறாய் நீ. இந்த துணிச்சல் உனக்கு எப்படி வந்தது? ஓர் அற்ப ஜீவன் எப்படி இறைவனாக முடியும்? நாம் பாவிகளே என்கிறார்கள். இதை கேட்டு அவ்வப்போது நான் மனம் தளர்ந்து விடுகிறேன். நரகம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் மதம் இருக்க முடியுமா என்று நூற்றுக்கணக்கானோர் என்னை கேட்கிறார்கள். தாங்களாகவே விரும்பி நரகத்திற்கு போகின்ற அவர்களை யார்தான் தடுக்க முடியும்? நீங்கள் கனவு காண்பவற்றையெல்லாம் நினைப்பவற்றையெல்லாம் நீங்கள் படைக்கிறீர்கள். நீங்கள் நினைப்பதும் கனவு காண்பதும் நரகமானால் இறந்த பின்பு நரகத்தை காண்பீர்கள். தீமையை நினைத்தால், சாத்தானை எண்ணினால் அவற்றை காண்பீர்கள். பேய் பிசாசுகளை எண்ணினால் அவற்றை காண்பீர்கள்.
நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அப்படியே ஆகிறீர்கள். சிந்திக்க வேண்டுமானால் நல்ல எண்ணங்களையே, மேலான எண்ணங்களையே சிந்தியுங்கள். நீங்கள் பலவீனமான அற்ப புழுக்கள் என்று ஏன் நினைக்கிறீர்கள்? நாம் பலவீனர்கள் என்று நிச்சயப்படுத்திக் கொண்டால் அப்படியே ஆகிறோம். நம்மால் முன்னேற முடியாது. விளக்கையும் அணைத்துவிட்டு ஜன்னல்களையும் மூடிவிட்டு இருட்டு இருட்டு என்று கூச்சல் அடிக்கிறோம். என்ன முட்டாள்தனம்! நான் பாவி, நான் பாவி என்று அடித்துக் கொள்வதால் என்ன பயன்? இருட்டில் இருந்தால் விளக்கை ஏற்ற வேண்டும், இருளெல்லாம் போயே போய்விடும். என்றாலும் மனித இயல்புதான் எவ்வளவு வினோதமானது! தங்கள் வாழ்க்கையில் ஊடுருவி நிற்பது பிரபஞ்ச மனம்தான் என்பது தெரிந்தும் மக்கள் சாத்தானையும் இருளையும் பொய்களையும் பற்றியே அதிகம் நினைக்கிறார்கள். உண்மையை சொல்லுங்கள், புரிந்து கொள்ள மாட்டார்கள். இருளையே அவர்கள் அதிகம் விரும்புகிறார்கள். இதுதான் வேதாந்தம் கேட்கின்ற ஒரு பெரிய கேள்விக்கு அடிப்படையாக அமைகிறது. மனிதர்கள் ஏன் இவ்வளவு பயப்படுகிறார்கள்? அவர்களே தங்களை பலவீனர்களாகவும் பிறர் துணையை நாடுபவர்களாகவும் ஆக்கிக் கொண்டதுதான் இந்த பயத்திற்கு காரணம். நாம் சோம்பேறிகள், நாம எதையும் செய்ய விரும்புவதில்லை. ஒரு கடவுளோ ஒரு அவதார புருஷரோ மகானோ வந்து நமக்காக எல்லாம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். பெரிய பணக்காரன் நடப்பதே இல்லை, எப்போதும் வண்டியிலேயே போகிறான். பல ஆண்டுகள் கடக்கின்றன, திடீரென்று ஒரு நாள் அவனை வாத நோய் தாக்குகிறது. அவன் விழிக்கிறான், தான் வாழ்ந்த முறை சரியல்ல என்பது அப்போதுதான் அவனுக்கு உரைக்கிறது. எனக்காக வேறு யாரும் நடக்க முடியாது, எனக்காக இன்னொருவர் நடந்த ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கேட்டையே நான் தேடிக்கொண்டிருந்தேன். ஒருவனுடைய வேலைகளையெல்லாம் அவனுக்காக இன்னொருவன் செய்து வந்தால் முன்னவனுடைய அங்கங்களெல்லாம் இயற்கை திறனை இழந்துவிடும். நமக்கு நாமே செய்கின்ற செயல்கள் மட்டுமே நம் செயல்கள். நமக்காக வேறொருவர் செய்கின்ற எதுவும் நம் செயலாகாது. எனது சொற்பொழிவுகளால் நீங்கள் ஆன்மீக உண்மைகளை அறிந்துவிட முடியாது. அப்படி உங்களால் ஏதாவது அறிய முடிந்தால் நான் அதை வெளிப்படுத்த உதவிய ஒரு சிறு கருவி அவ்வளவுதான். மகான்களும் ஆச்சாரியர்களும் இதைத்தான் செய்ய முடியும். உதவிக்காக பிறரை தேடி ஓடுவது முட்டாள்தனம். இந்தியாவில் மாட்டு வண்டிகள் இருப்பது உங்களுக்கு தெரியும். பொதுவாக இரண்டு மாடுகளை வண்டியில் கட்டியிருப்பார்கள். ஒரு கற்றை வைக்கோலை மாடுகளின் கண்களுக்கு முன் அவற்றின் வாய்க்கு எட்டாத அளவில் தொங்க விட்டிருப்பார்கள். மாடுகள் அந்த வைக்கோலை தின்ன முயன்று கொண்டே நடக்கும், ஆனால் அவை எட்டாது. நமக்கு பிறரால் கிடைக்கும் உதவியும் இது போன்றதுதான். பாதுகாப்பு, வலிமை, அறிவு, இன்பம் இவையெல்லாம் வெளியிலிருந்து கிடைக்கும் என்று நாம் நினைக்கிறோம், என்றுமே எதிர்பார்க்கிறோம். ஆனால் அது கிடைப்பதில்லை. ஒரு உதவியும் ஒருபோதும் வெளியிலிருந்து வருவதில்லை. மனிதனுக்கு உதவ யாரும் இல்லை, யாரும் இதுவரை இருந்ததில்லை, இருக்கவில்லை, இருக்கப் போவதும் இல்லை. ஏன் இருக்க வேண்டும்? நீங்கள் மனிதர்கள் அல்லவா, மகளிர் அல்லவா, உலக நாயகர்களான உங்களுக்கு பிறரது உதவியா? வெட்கமாக இல்லை. நீங்கள் மண்ணாக மட்கிப் போகின்ற நிலைமை வரும்போதே உதவி வரும். ஆனால் நீங்கள் ஆன்மா, நீங்களே முயன்று துன்பங்களிலிருந்து விடுபடுங்கள். உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உதவ யாரும் இல்லை, முன்பு இருந்ததும் இல்லை, இருப்பதாக நினைப்பது ஓர் இனிய மயக்கம். அதனால் எந்த லாபமும் இல்லை. கிறிஸ்தவ மத பிரச்சாரகர் ஒருவர் ஒரு நாள் என்னிடம் வந்து, நீ ஒரு மகா பாவி என்று கூறினார். ஆம், உண்மைதான், அதனால் என்ன என்றேன் நான். அவர் ஒரு மத பிரச்சாரகர், என்னை விடவில்லை. அவரை கண்டாலே நான் ஓடி விடுவேன். அவர் என்னிடம், உன்னை காப்பாற்ற நான் சிலவற்றை வைத்திருக்கிறேன், நீ பாவி, நீ நரகத்திற்கு போகப் போகிறாய் என்றார். மிக நல்லது, வேறு ஏதாவது உண்டா என்று கேட்டேன். பிறகு அவரிடம், ஆமாம், நான் நரகத்திற்கு போவது சரி, நீங்கள் எங்கே போவீர்கள் என்று கேட்டேன். நான் சொர்க்கத்திற்கு போவேன் என்றார் அவர். நான் நரகத்திற்கு போக தீர்மானித்து விட்டேன் என்றேன் நான். அன்று முதல் அவர் என்னை தொல்லைப்படுத்துவது நின்றது. நீங்கள் தொலைந்தீர்கள், எங்கள் மதத்தை நம்புங்கள், இயேசு உங்களை கரையேற்றுவார் என்கிறார் கிறிஸ்தவர். இது வெறும் மூட நம்பிக்கை அல்லாமல் வேறு அல்ல என்பது ஒரு புறம் இருக்க, இதை உண்மை என்றே வைத்துக் கொண்டால் கிறிஸ்தவ நாடுகளில் கொடுமையும் பாவமும் இருக்கவே கூடாதே. இதனை நாம் நம்பித்தான் பார்ப்போம்,
நம்புவதால் நமக்கு இழப்பு ஒன்றுமில்லை. ஆனால் இந்த நம்பிக்கையால் எந்த பலனும் இல்லையே, ஏன் இவ்வளவு தீயவர்கள் இருக்கிறார்கள் என்று அவர்களை கேட்டால் நாங்கள் இன்னும் வேலை செய்ய வேண்டும் என்கிறார்கள். இறைவனை நம்புங்கள், உங்கள் முயற்சியையும் கைவிடாதீர்கள். இறைவனை வேண்டுங்கள், அவர் வந்து உங்களுக்கு உதவட்டும். ஆனால் போராடுவதும் பிரார்த்திப்பதும் வழிபடுவதும் நான், என் பிரச்சனைகளுக்கு வழி தேடுபவன் நான். பெருமையை இறைவன் தட்டி கொண்டு போகிறார். இது சரியல்ல, நான் இப்படி செய்ய மாட்டேன். ஒருமுறை என்னை ஒரு விருந்திற்கு அழைத்திருந்தார்கள். எனக்கு விருந்தளித்த பெண்மணி உணவிற்காக இறைவனுக்கு நன்றி கூறும்படி என்னிடம் சொன்னார். அதற்கு நான், அம்மா, நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன், நன்றி உங்களுக்கே உரியது என்றேன். நான் வேலை செய்தால் எனக்கே நன்றி சொல்வேன், பாடுபட்டு உழைத்து சேர்த்ததற்காக எனக்கு நானே நன்றி கூறிக்கொள்வேன். நீங்கள் உழைத்து உழைத்து அதன் பலனுக்காக வேறு ஒருவருக்கு மூடத்தனமாக நன்றி கூறும் போதெல்லாம் நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்பது தெரிகிறது. பல்லாயிரம் ஆண்டுகளாக வளர்ந்து வருகின்ற இந்த மூட நம்பிக்கைகளுக்கு இன்றுடன் விடை கொடுங்கள். ஆன்மீகவாதிகள் ஆக சிறிது கடினமாக பாடுபட வேண்டும். மூட நம்பிக்கைகள் வெறும் உலகாயுதமானவை. ஏனெனில் உடல் உணர்வு மட்டுமே இவற்றிற்கு அடிப்படை. இதில் ஆன்மாவுக்கு இடமே இல்லை. ஆன்மாவுக்கு மூட நம்பிக்கைகளே இல்லை. உடம்பின் வீண் ஆசைகளுக்கு அப்பாற்பட்டது அது. ஆனால் இந்த வீண் ஆசைகள் இங்கும் அங்குமாக சில இடங்களில் ஆன்மீக வாழ்விலும் புகுந்து விடுகின்றன. ஆவியுலக தொடர்பினரின் கூட்டங்கள் பலவற்றில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அவற்றுள் ஒன்றில் ஒரு பெண் தலைமை வகித்தாள். அவள் அங்கே ஒரு நாள் என்னிடம், உங்கள் தாயும் தாத்தாவும் என்னிடம் வருவதுண்டு என்றாள். அவர்கள் அவளை வணங்கி அவளுடன் பேசுவார்களாம். ஆனால் இதில் வினோதம் என்னவென்றால், என் தாய் இன்னும் உயிரோடு இருக்கிறார். மரணத்திற்கு பின்னரும் உறவினர் அதே உடம்புடன் வாழ்கிறார்கள் என்று நினைக்கத்தான் மக்கள் விரும்புகிறார்கள். இந்த மூட நம்பிக்கையை தங்களுக்கு அனுகூலமாக்கிக் கொள்கிறார்கள் ஆவி உலக தொடர்பினர். இறந்த என் தந்தை இன்னும் அதே அற்ப உடலுடன் இருக்கிறார் என்பது எனக்கு வருத்தத்தையே தரும். தங்கள் உறவினர்கள் இன்னும் ஜடப்பொருளில் கட்டுண்டு கிடக்கிறார்கள் என்று கேட்பதில் மக்கள் ஆறுதல் பெறுகிறார்கள். மற்றொரு இடத்தில் இயேசுவையே என்னிடம் அழைத்து வந்துவிட்டார்கள். பிரபுவே, சுகம்தானா என்று நான் கேட்டேன். இவை என்னை நம்பிக்கை இழக்க செய்கின்றன. பெரிய மகானான இயேசுவே இன்னும் உடம்புடன் இருக்கிறார் என்றால் அற்ப ஜீவன்களாகிய நம் நிலைமை என்னவாகும்? ஆனால் அவர்கள் யாரையும் தொட என்னை அந்த ஆவி உலக தொடர்பினர் அனுமதிக்கவில்லை. இவையெல்லாம் உண்மையானாலும் எனக்கு தேவையில்லை. அம்மா, அம்மா, இவர்கள் நாத்திகர்கள். உண்மையில் மக்களின் நிலைமை இதுதான். வெறும் புலனின்ப ஆசைகள். இங்கே அனுபவிப்பவை போதாதென்று இறந்த பிறகும் இவற்றை நுகர விரும்புகிறார்களே என்று எண்ணிக்கொள்கிறேன் நான். வேதாந்தம் கூறுகின்ற கடவுள் யார்? அவர் ஒரு தத்துவம், மனிதர் அல்ல. நீங்களும் நானும் எல்லாம் சகுன கடவுள்கள். பிரபஞ்ச தலைவரும் பிரபஞ்சத்தை படைத்து காத்து அழிப்பவருமான முழு முதற் கடவுள் ஒரு நிர்குண தத்துவம். நீங்கள், நான், பூனை, எலி, பேய், பிசாசு எல்லாமே அந்த தத்துவத்தின் உருவத் தோற்றங்கள். எல்லோரும் சகுன கடவுள்கள். சகுன கடவுள்களை வழிபட நீங்கள் விரும்புகிறீர்கள். அது உங்களை நீங்களே வழிபடுவதுதான். என் அறிவுரையை நீங்கள் கேட்பதானால் எந்த சர்ச்சைகளுக்கும் போகாதீர்கள். வெளியே வந்து உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். பல்லாயிரம் ஆண்டுகளாக உங்களை பற்றி நிற்கின்ற மூட நம்பிக்கைகளை மீண்டும் மீண்டும் கழுவி ஒழியுங்கள். இந்த நாட்டில் நீங்கள் அடிக்கடி குளிப்பதில்லை அல்லவா? அதனால் ஒருவேளை அப்படி கழுவிக்கொள்ள நீங்கள் விரும்பாமல் இருக்கலாம். அடிக்கடி குளிப்பது இந்தியர்களின் வழக்கம், உங்கள் சமுதாய பழக்கம் அல்ல அது. நீங்கள் ஏன் அடிக்கடி சிரிக்கிறீர்கள், ஏன் நகைச்சுவையாக பேசுகிறீர்கள் என்று என்னை பலமுறை கேட்டிருக்கின்றனர். நானும் இறுக்கமாக இருப்பதுண்டு, ஆனால் அது வயிற்று வலி வரும்போது மட்டுமே. இறைவன் ஆனந்தமே வடிவானவர். இருப்பவை அனைத்திலும் உள்ள உண்மை அவரே. ஒவ்வொரு பொருளிலும் உள்ள நன்மையும் உண்மையும் அவரே.
நீங்கள் எல்லோரும் அவரது அவதாரங்கள். இதுதான் பெருமை. நீங்கள் அவருக்கு அருகில் இருக்கும் அளவிற்கு உங்கள் அழுகையும் கூச்சலும் குறைவாகும். நாம் அவரை விட்டு விலகும் அளவு நமது துன்பமும் துயரமும் மிகும். அவரை அறிகின்ற அளவிற்கு துன்பமும் துயரமும் அகலும். கடவுளில் வாழும் ஒருவனை கூட துன்பம் பாதிக்கும் என்றால் அவரில் வாழ்வதால் என்ன பயன்? அத்தகைய கடவுளால் தான் என்ன பயன்? அவரை பசிபிக் மகா சமுத்திரத்தில் வீசி எறிந்து விடுங்கள். அவர் நமக்கு தேவையில்லை. ஆனால் கடவுள் எல்லையற்றவர், குணங்கள் இல்லாதவர், என்றும் உள்ளவர், என்றும் மாறாதவர், அழிவற்றவர், பயம் இல்லாதவர். நீங்கள் எல்லோரும் அவரது அவதாரங்கள், அவரது உருவங்கள். இவரே வேதாந்தம் காட்டும் கடவுள். அவரது சொர்க்கமோ எங்கும் இருக்கிறது. இருக்கின்ற எல்லா சகுன கடவுள்களும், அதாவது நீங்கள் எல்லோரும் இந்த சொர்க்கத்தில் தான் இருக்கிறீர்கள். கோயில்களில் பிரார்த்திப்பதையும் மலர் தூவுவதையும் விட்டொழியுங்கள். நீங்கள் எதற்காக பிரார்த்திக்கிறீர்கள்? சொர்க்கத்திற்கு போக, ஏதோ ஒன்றை பெற, வேறு யாரோ ஒருவருக்கு அது கிடைக்காமல் இருக்க, அதற்குத்தானே? இறைவா, எனக்கு இன்னும் அதிக உணவு வேண்டும், வேறு யாராவது பட்டினி கிடக்கட்டும், உண்மையான முடிவற்றவரான நித்திய வடிவமே உருவான பகுதியோ குறைவோ எதுவும் இல்லாதவரான என்றும் சுதந்திரரான என்றும் தூயவரான என்றும் பரிபூர்ணரான கடவுளை பற்றி இப்படியுமா ஒரு கருத்து? நம் மனித பண்புகள், செயல்கள், கட்டுப்பாடுகள் அனைத்தையும் நாம் அவரில் ஏற்றுகிறோம். அவர் நமக்கு உணவு துணி எல்லாம் கொண்டு வந்து தர வேண்டும். உண்மையில் இவற்றையெல்லாம் நமக்கு நாமே தான் செய்து கொள்ள வேண்டும். வேறு யாரும் நமக்காக செய்வதில்லை. இதுதான் கலப்பற்ற உண்மை. ஆனால் இதை பற்றி நீங்கள் அபூர்வமாகவே சிந்திக்கிறீர்கள். இறைவனுக்கு நீங்கள் மிக வேண்டியவர்கள். நீங்கள் கேட்பதை அவர் தருவார் என்று கற்பனை செய்து கொள்கிறீர்கள். அவரிடம் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா உயிர்களுக்குமாக எந்த நன்மையையும் நீங்கள் கேட்பதில்லை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கு வேண்டியவர்களுக்குமே நன்மை வேண்டுமென்று கேட்கிறீர்கள். இந்து பட்டினி கிடக்கும் போது நீங்கள் கவலைப்படுவதில்லை. கிறிஸ்தவர்களின் கடவுளே இந்துக்களுக்கும் கடவுள் என்பது அப்போது உங்களுக்கு தோன்றுவதில்லை. கடவுளை பற்றிய நமது கருத்து, நமது பிரார்த்தனை, நமது வழிபாடு எல்லாமே நம் அறியாமையால், நம்மை உடம்பாக கருதுகின்ற முட்டாள்தனத்தால் கெட்டுவிடுகின்றன. நான் சொல்வது உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். இன்று என்னை நீங்கள் சபிக்கலாம், ஆனால் நாளைக்கே வாழ்த்துவீர்கள். நாம் சிந்தனையாளர்கள் ஆக வேண்டும். ஒவ்வொரு பிறப்பும் துன்பமயமானது. நாம் உலகாயுதத்திலிருந்து விடுபட வேண்டும். தன் பிடியிலிருந்து நாம் விடுபட உலக அன்னை அனுமதிக்க மாட்டாள். ஆனாலும் நாம் முயல வேண்டும். இந்த போராட்டம்தான் எல்லா வழிபாடும். மற்ற அனைத்தும் வெறும் நிழலை. நீங்கள் சகுன கடவுள். இதோ இப்போது நான் உங்களை வழிபட்டு கொண்டிருக்கிறேன். இதுதான் மிக மேலான பிரார்த்தனை. உலகம் முழுவதையும் இவ்வாறு வழிபடுங்கள். அதாவது உலகிற்கு சேவை செய்வதன் மூலம் வழிபடுங்கள். இப்படி உயர்ந்த மேடை மீது நிற்பது வழிபாடு போல் தோன்றவில்லைதான். ஆனால் நான் செய்வது சேவையாகுமானால் அது வழிபாடே. எல்லையற்ற உண்மை என்பது அடைய வேண்டிய ஒன்றல்ல. பிறப்பற்றதாக, இறப்பற்றதாக அது எப்போதும் இங்கேதான் இருக்கிறது. பிரபஞ்ச தலைவனான இறைவன் எல்லோரிலும் உள்ளார். ஒரே ஒரு கோயில்தான் உண்டு, அது உடம்பு. இந்த கோவில் ஒன்றுதான் உள்ளது. ஆன்மாக்களின் தலைவரான, மன்னருக்கு மன்னரான இறைவன் இந்த உடம்பிற்குள் தான் உறைகிறார். இதை நாம் காண்பதில்லை. எனவே கற்சிலைகளை வடிக்கிறோம். அவற்றை சுற்றி கோவில்கள் கட்டுகிறோம். வேதாந்தம் இந்தியாவில் என்றென்றும் இருந்திருக்கிறது. ஆனால் இந்தியா இத்தகைய கோவில்களால் நிரம்பியுள்ளது. கோயில்கள் மட்டுமல்ல, சிற்பங்கள் நிறைந்த குகைகளும் உள்ளன. கங்கைக்கரையில் வாழ்ந்தும் தண்ணீருக்காக கிணறு வெட்டுகிறான் முட்டாள். நமது நிலைமை அதுவே. இறைவனிலேயே வாழ்ந்தும் கோயில் கட்டுகிறோம். சதா சர்வ காலமும் இறைவன் நமது உடம்பென்னும் கோவிலில் குடிகொண்டிருக்கிறார். ஆனால் அவரை வெளியில் உருவத்திலேயே காண முயல்கிறோம். நாமெல்லாம் பைத்தியங்கள்.
இதுவே பெரிய மனமயக்கமும் கூட. எல்லாவற்றையும் இறைவனாக வழிபடுங்கள். ஒவ்வொரு உயிரும் அவரது கோவில். மற்றவை அனைத்தும் மாயை. எப்போதும் அகநோக்குடன் இருங்கள். புறநோக்கு ஒருபோதும் வேண்டாம். வேதாந்தம் போதிக்கின்ற கடவுள் இதுவே. அவரது வழிபாடும் இதுவே. இயற்கையாகவே வேதாந்தத்தில் ஜாதி மத இன பாகுபாடுகளுக்கு இடமில்லை. இந்த மதம் எப்படி இந்தியாவின் தேசிய மதமாக இருக்க முடியும்? நூற்றுக்கணக்கான ஜாதிகள் ஒருவன் மற்றவனின் உணவை தொட்டுவிட்டால் ஐயோ கடவுளே காப்பாற்றும், நான் தீட்டாகிவிட்டேன் என்று ஓலமிடுகிறான். மேலை நாடுகளுக்கு வந்துவிட்டு நான் இந்தியாவிற்கு திரும்பிய போது நான் மேலை நாட்டினருடன் கலந்து பழகியதையும் ஆச்சார நியதிகளை மீறியதையும் கண்டித்து வைதிக இந்துக்கள் பலர் கூச்சலிட்டார்கள். வேதங்களின் உண்மைகளை மேலை நாட்டினருக்கு நான் போதிப்பதை அவர்கள் விரும்பவில்லை. ஆனால் வேறுபாடுகளும் பிரிவுகளும் எப்படி இருக்க முடியும்? நாம் எல்லோரும் ஆன்மா, எல்லோரும் ஒன்றே என்றால் பணக்காரன் ஏழையை அலட்சியம் செய்வதற்கோ பண்டிதன் பாமரனை புறக்கணிப்பதற்கோ இடம் ஏது? சமுதாயம் மாறாமல் வேதாந்தம் போன்ற மதம் எப்படி வேரூன்ற முடியும்? உண்மையான பகுத்தறிவு உடையவர்கள் அதிகமாக இருப்பதற்கு இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் ஆகும். மக்களுக்கு புதுமையில் மதிப்பை உண்டாக்குவதும் சிறந்த கருத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள செய்வதும் மிகவும் கடினம். பழைய மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதோ அதைவிட கடினம், மிக மிக கடினம். அவை எளிதில் அழியாது. படித்த மனிதனும் இருட்டை கண்டு நடுங்குகிறான். குழந்தை பருவத்தில் படித்த கதைகள் எல்லாம் அவனது கண்முன் வருகின்றன. அவன் பேய்களை காண்கிறான். வேதாந்தம் என்ற சொல்லின் மூல சொல்லான வேதம் என்ற சொல் அறிவு என்று பொருள்படுகிறது. எல்லா அறிவும் வேதமே. இறைவனைப் போல் இவையும் எல்லையற்றவை. யாரும் எப்போதும் அறிவை உண்டாக்கியதில்லை. அறிவு உண்டாக்கப்படுவதை நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? அது கண்டுபிடிக்கப்படுகிறது. மறைக்கப்பட்டிருப்பதன் மறைப்பு விளக்கப்படுகிறது, அவ்வளவுதான். அது எப்போதும் இங்கேயே இருக்கிறது, ஏனெனில் அது கடவுள். கடந்த கால நிகழ்கால எதிர்கால அறிவெல்லாம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்றன. நாம் அதை கண்டுபிடிக்கிறோம், அவ்வளவுதான். இந்த அறிவெல்லாம் கடவுளே. வேதம் என்பது மிகப்பெரிய சமஸ்கிருத நூல். எங்கள் நாட்டில் வேதம் படிப்பவர்களின் முன்னர் பிறர் வேழ்ந்து வணங்குவது வழக்கம். விஞ்ஞானம் படித்தவர்களை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. இது மூட நம்பிக்கை, வேதாந்தம் அல்ல. இது முழுக்க முழுக்க உலகாயுதம். இறைவனுடன் இணைந்த எல்லா அறிவும் புனிதமானவை. அறிவே இறைவன். நம் ஒவ்வொருவரிலும் எல்லையற்ற அறிவு பூரணமாக உள்ளது. நீங்கள் பாமரர்கள் போல் தோன்றினாலும் உண்மையில் அப்படியில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் இறைவனின் அவதாரங்கள். எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த இறை தத்துவத்தின் அவதாரங்களே நீங்கள். இன்று நீங்கள் என்னை பார்த்து சிரிக்கலாம், ஆனால் இதை நீங்கள் புரிந்து கொள்ளும் காலம் வரவே செய்யும். புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். புரிந்து கொள்ளாமல் யாரும் இருக்க முடியாது. லட்சியம் என்ன? இப்போது நான் பேசிய இந்த வேதாந்தம் புதிய மதம் அல்ல. இது மிக தொன்மையானது, இறைவனைப் போல் தொன்மையானது. இது காலத்தாலும் இடத்தாலும் கட்டுப்பட்டதல்ல. இது எங்கும் உள்ளது. இந்த உண்மை எல்லோருக்கும் தெரியும். இதையே நாம் எல்லோரும் ஆராய்ந்து வருகிறோம். பிரபஞ்சம் முழுவதன் லட்சியமே இதுதான். பிற இயற்கைக்கும் இது பொருந்தும். ஒவ்வொரு அணுவும் இந்த லட்சியத்தை நோக்கியே விரைந்து கொண்டிருக்கிறது. எல்லையற்ற தூய்மையான எந்த ஆன்மாவாவது இந்த பேருண்மையை அறியாமல் விடுபடும் என்று நினைக்கிறீர்களா? எல்லோரிலும் இந்த உண்மை உள்ளது. அந்த ஒரு லட்சியத்தை, அதாவது உள்ளிருக்கும் தெய்வீகத்தை உணர்வதாகிய அந்த லட்சியத்தை நோக்கித்தான் அனைவரும் செல்கிறார்கள். பைத்தியக்காரன், கொலைகாரன், மூடன் அமெரிக்காவில் உங்கள் அடக்குமுறைக்கு உள்ளாகி வதைக்கப்படுபவனான நீக்ரோக்கள் அனைவரும் ஒரே லட்சியத்தை நோக்கித்தான் செல்கிறார்கள். அறியாமலே இப்போது செய்கின்ற அதை அறிந்து செய்ய வேண்டும், நன்றாக செய்ய வேண்டும், அவ்வளவுதான். இருப்பவை அனைத்தும் ஒன்றே என்னும் உண்மை ஏற்கனவே உங்களுள் இருக்கிறது. இது இல்லாமல் யாரும் இதுவரை பிறக்கவில்லை.
எவ்வளவுதான் அதை நீங்கள் மறுத்தாலும் அது தொடர்ந்து தன் இருப்பை வற்புறுத்தி கொண்டே இருக்கிறது. மானிட அன்பு என்பது என்ன? ஏறக்குறைய அந்த ஒருமையின் வற்புறுத்துதல் தான். நீங்களும் நானும் என் மனைவி மக்களும் நண்பரும் எல்லோரும் ஒன்றே. நீங்கள் உங்களை அறியாமலே இந்த உரிமையை வற்புறுத்துகிறீர்கள், அவ்வளவுதான். எந்த பெண்ணும் கணவனுக்காக கணவனை நேசிப்பதில்லை, அவனுள் இருக்கும் ஆன்மாவிற்காகவே அவனை நேசிக்கிறாள். இந்த அன்பில் மனைவி உரிமையை காண்கிறாள், இப்படியே கணவனும் தன் மனைவியிடம் தன்னையே காண்கிறான். இது இயற்கையாகவே அவன் அறியாமலே நடைபெறுகிறது. ஆனால் அறிந்தே இதை செய்ய அவனால் இயலாது. பிரபஞ்சம் முழுவதும் ஒன்றே உள்ளது, அதை தவிர எதுவும் இருக்க இயலாது. வேறுபாடுகளிலிருந்து நாம் எல்லோரும் இந்த பிரபஞ்ச ஒருமையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். குடும்பங்கள் குழுக்களாக, குழுக்கள் இனங்களாக, இனங்கள் நாடுகளாக, நாடுகள் மனித குலமாக என்று படிப்படியாக ஒருமையை நோக்கி முன்னேறுகின்றன. இந்த ஒருமை அனுபூதியே ஞானம், விஞ்ஞானம். ஒருமையே அறிவு, பன்மை என்பது அறியாமை. இந்த ஞானம் உங்கள் பிறப்புரிமை, அதை நான் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. உலகில் பல்வேறு மதங்கள் ஒருபோதும் இருந்ததில்லை. நாம் விரும்புகிறோமோ இல்லையோ நமக்கு முக்தி கிடைத்தேதான் தீரும். முடிவில் நீங்கள் முக்தி பெற்று சுதந்திரர்கள் ஆகியே தீர வேண்டும், ஏனெனில் அது உங்கள் இயல்பு. நாம் ஏற்கனவே முக்தர்களாகத்தான் இருக்கிறோம், அது நமக்கு தெரியவில்லை, அவ்வளவுதான். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதும் நமக்கு தெரியவில்லை. எல்லா மதங்களிலும் எல்லா லட்சியங்களிலும் ஒரே நீதிதான் அடிப்படையாக இருக்கிறது, ஒரே விஷயம்தான் போதிக்கப்படுகிறது. சுயநலத்தை விடு, பிறரை நேசி என்பதுதான் அது. ஜெகோவாவின் கட்டளை அது என்கிறார் ஒருவர், அல்லாஹ் என்று முழங்குகிறார் முகமது, இயேசு என்கிறார் மூன்றாம் அவர். இது ஜெகோவாவின் கட்டளையானால் ஜெகோவாவை அறியாதவர்களுக்கு எப்படி தெரிந்தது? இயேசு மட்டுமே இப்படி கட்டளையிட்டார் என்றால் அவரை பற்றி தெரியாதவர்களுக்கு இது எப்படி தெரிந்தது? திருமாலின் கட்டளை என்றால் திருமாலை பற்றி எதுவும் அறியாத யூதர்கள் எப்படி அறிந்தார்கள்? இந்த எல்லாவற்றையும் விட பெரிய மூலம் ஒன்று இருக்கிறது. எங்கே? இறைவனின் நிலையான கோவிலில். மிக தாழ்ந்தது முதல் மிக உயர்ந்தது வரையுள்ள எல்லா உயிர்களின் ஆன்மாக்களிலும் தான் அந்த எல்லையற்ற சுயநலமின்மை, எல்லையற்ற தியாகம், ஒருமையை நோக்கி செல்ல தூண்டுகின்ற எல்லையற்ற வற்புறுத்துதல், இவை எல்லாம் அங்கே இருக்கின்றன. அறியாமையின் காரணமாகவே நாம் தனித்தனியானவர்கள் போல், எல்லைக்கு உட்பட்டவர்கள் போல் தோன்றுகிறோம். திரு இன்னார், திருமதி இன்னார் என்று குறுகிவிட்டோம். ஆனால் இந்த மனமயக்கத்தையே, இந்த பொய்யையே இயற்கை ஒவ்வொரு கணமும் காட்டிக் கொண்டிருக்கிறது. பிறவற்றிலிருந்து வேறுபட்ட ஒரு தனி ஆணோ தனி பெண்ணோ அல்ல நான். பிரபஞ்சத்தில் ஒரே உயிர் நானே. ஆன்மா தன் சொந்த மகிமையினாலேயே மேலெழுகிறது, தனது தெய்வீகத்தை ஒவ்வொரு கணமும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த வேதாந்தம் எங்கும் இருக்கிறது, நீங்கள் அதை உணர வேண்டும், அவ்வளவுதான். மூட நம்பிக்கைகளும் முட்டாள்தனமான கருத்து குவியல்களும் தான் நம்மை முன்னேற விடாமல் தடுக்கின்றன. முடிந்தால் இந்த குப்பைகளை உதறி தள்ளுவோம். இறைவன் என்பவர் ஆன்மா, அவரை ஆன்மாவின் மூலமும் உண்மையின் மூலமுமே வழிபட வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம். இனிமேலாவது உலகாயுதர்களாக இல்லாமல் வாழ முயலுங்கள். ஜடத்தை எல்லாம் உதறி விடுங்கள். இறைவனை பற்றிய கருத்து உண்மையாகவே ஆன்மீக பரமானதாக இருக்க வேண்டும். இறைவனை பற்றிய ஏறக்குறைய உலகாயுதபரமான கருத்துக்கள் ஒழிய வேண்டும். மனிதன் ஆன்மீகத்தில் முன்னேற இந்த கருத்துக்களை எல்லாம் தள்ளிவிட்டு முன்னேற வேண்டும். ஜடத்தை வீசி எறிந்துவிட்டு பிரகாசிக்கும் பேரொளியில் நின்று ஆன்மாவை ஆன்மாவின் மூலம் வழிபடுகின்ற துணிவுடைய சிலர் எல்லா நாடுகளிலும் எப்போதுமே இருந்திருக்கிறார்கள். வேதாந்தம், அதாவது எல்லாம் ஒரே ஆன்மாதான் என்ற உணர்வு பரவுமானால் மனித குலமே ஆன்மீகமயமாகிவிடும். ஆனால் இது நடக்குமா? எனக்கு தெரியாது. 1000 ஆண்டுகளுக்குள் நடக்காது. பழைய மூட நம்பிக்கைகள் ஒழிய வேண்டும். மூட நம்பிக்கைகளை எப்படி அழியாமல் காப்பது
என்பதிலேயே நீங்கள் மூழ்கியிருக்கிறீர்கள். இத்துடன் உடன் பிறந்த சகோதரன், ஜாதி சகோதரன், சமுதாய சகோதரன் என்ற எண்ணங்கள் வேறு இருக்கின்றன. வேதாந்த லட்சியத்தை அடைவதில் இவையெல்லாம் தடைகள். மதம் என்பது இதுவரை ஒரு சிலருக்கே மதமாக இருந்திருக்கிறது. உலகம் முழுவதும் மதத்துறையில் வேலை செய்தவர்களுள் பலரும் உண்மையில் அரசியல்வாதிகள். இதுதான் மனித குலத்தின் வரலாறு. உண்மை ஒன்றிற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் வாழவில்லை என்ற உறுதியுடன் அவர்கள் வாழ்ந்ததாக தெரியவில்லை. சமுதாயமே அவர்கள் வழிபட்டு வந்த தேவதை. பெரும்பான்மையினர் பின்பற்றுகின்ற மூட நம்பிக்கைகளையும் பலவீனங்களையும் ஆதரித்து வளர்ப்பதிலேயே அவர்கள் ஊக்கம் காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் இயற்கையை வெல்ல முயற்சிக்கவில்லை. இயற்கை சூழ்நிலைகளுக்குள் தங்களை பொருத்திக் கொள்ளவே முயல்கிறார்கள். அதற்கு மேல் எதுவும் இல்லை. இந்தியாவிற்கு சென்று ஒரு புது மதத்தை பிரச்சாரம் செய்யுங்கள், அதற்கு யாரும் செவிசாய்க்க மாட்டார்கள். ஆனால் இந்த மதம் வேதங்களிலிருந்து உருவாக்கப்பட்டது என்று சொல்லுங்கள், ஆகா அது நல்லது என்பார்கள். இங்கே நான் இந்த கோட்பாடுகளை சொல்கிறேன், எத்தனை பேர் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்வீர்கள்? ஆனால் எல்லா உண்மையும் இங்கே உள்ளது. உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டுவது என் கடமை. இந்த பிரச்சனைக்கு இன்னொரு பக்கமும் உள்ளது. மிக உயர்ந்த தூய உண்மையை எல்லோரும் உடனே உணர்வது என்பது முடியாத காரியம். பூஜை, பிரார்த்தனை முதலிய நடைமுறை மத சடங்குகளின் மூலம் படிப்படியாகவே ஒருவரை இதற்கு கொண்டு வர வேண்டும் என்று கூறுகின்றனர். அது சரியான வழியா இல்லையா என்பது எனக்கு உறுதியாக தெரியவில்லை. இந்தியாவில் நான் இரண்டு வழிகளிலும் முயல்கிறேன். கல்கத்தாவில் கடவுளின் பெயரிலும் வேதங்களின் பெயரிலும் பைபிள், இயேசு, புத்தர் போன்ற பெயர்களிலும் உருவங்கள், கோவில்கள் எல்லாமே உள்ளன. அதை முயன்று பார்ப்போம். ஆனால் இமயமலையில் உயர்ந்த ஒரு பகுதியில் கலப்பற்ற உண்மையை தவிர வேறு எதுவும் புகாத இடம் ஒன்று அமைக்க வேண்டுமென்று தீர்மானித்திருக்கிறேன். இன்று உங்களிடம் கூறிய இந்த கருத்தை அங்கே செயல்முறைப்படுத்தி பார்க்கலாம் என்று இருக்கிறேன். அங்கே ஒரு ஆங்கிலேயரும் ஆங்கில பெண்மணியும் அதை கவனித்துக் கொண்டிருக்கின்றனர். உண்மையை அறிய விளைபவர்களுக்கு பயிற்சி அளிப்பதும் பயமின்றியும் மூட நம்பிக்கைகள் இல்லாமல் குழந்தைகளை வளர்ப்பதுமே அதன் நோக்கம். அவர்கள் காதில் இயேசு, விஷ்ணு, சிவன், புத்தர் என்ற வார்த்தைகளே விழாது. இவற்றிற்கெல்லாம் அங்கே இடமில்லை. சொந்த காலில் நிற்பதற்கு அவர்கள் ஆரம்பத்திலிருந்து பயிற்சி பெறுவார்கள். இறைவன் ஒரு ஆன்மா, அவரை ஆன்மாவின் மூலமும் உண்மை மூலமுமே வழிபட வேண்டும் என்பது அவர்களுக்கு குழந்தை பருவம் முதலே கற்பிக்கப்படும். ஒவ்வொருவரையும் ஆன்மாவாகவே காண வேண்டும். அதுதான் லட்சியம். இதில் எவ்வளவு வெற்றி கிடைக்கும் என்பது எனக்கு தெரியாது. நான் விரும்புவதை இன்று போதிக்கிறேன். இப்படி ஒரு லட்சியத்திலேயே நான் வளர்ந்திருக்க கூடாதா, துவைத கொள்கைகளையே அறியாமல் இருந்திருக்க கூடாதா என்று நான் எண்ணுகிறேன். துவைத முறையிலும் ஏதோ நன்மை இருக்கிறது என்பதை சில வேளைகளில் நான் ஒப்புக்கொள்கிறேன். பலவீனமான பலருக்கு இது உதவியாக உள்ளது. துருவ நட்சத்திரத்தை ஒருவருக்கு காட்ட வேண்டுமானால் முதலில் அதன் அருகில் உள்ள ஒளிமிக்க நட்சத்திரம் ஒன்றை காட்டி, பிறகு அதைவிட ஒளி குறைந்த ஒன்றை காட்ட வேண்டும், பிறகு இன்னும் மங்கிய ஒன்றை காட்டி, அதன் பின்பு அருகிலிருக்கும் துருவ நட்சத்திரத்தை காட்டலாம். இதன் மூலம் அந்த நட்சத்திரத்தை பார்ப்பது எளிதாகிறது. எல்லா சடங்குகளும் கிரியைகளும் பைபிள்களும் தெய்வங்களும் மதத்தின் ஆரம்ப படிகளை, மதத்தின் பாலர் வகுப்பை. சரி, இப்போது நான் மறுபக்கத்தை பற்றி சிந்தித்து பார்க்கிறேன். மெதுவான படிப்படியான இந்த முறையை பின்பற்றினால் உண்மையை உணர எவ்வளவு காலமாகும்? எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும்? பயன்படத்தக்க அளவுக்கு இந்த முறை வெற்றி தரும் என்பது என்ன நிச்சயம்? இதுவரை இதனால் வெற்றி ஏற்பட்டதாக தெரியவில்லை. படிப்படியாக பலன் தருகிறதோ, திடீரென்று பலன் தருகிறதோ, பலவீனர்களுக்கு எளிதோ இல்லையோ, எப்படியானாலும் இந்த துவைத முறை தவறை அடிப்படையாக கொண்டது என்பதை மறுக்க முடியுமா? இப்போது நடைமுறையில் இருக்கும் மத சடங்குகள் நம்மை பலவீனர்கள் ஆக்குகின்றனவே, எனவே இவை தவறு அல்லவா? அவை தவறான கருத்தை, மனிதனை பற்றிய தவறான பார்வையை அடிப்படையாக கொண்டது. இரண்டு தவறுகள் சேர்ந்து ஒரு உண்மையாக முடியுமா?
பொய் உண்மையாகி விடுமா? இருள் ஒளியாகி சுடர் விடுமா? மறைந்த ஒருவரின் சேவகன் நான் தூதுவன் மட்டுமே. நான் பரிசோதனை செய்து பார்க்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு கூறிய வேதாந்த போதனைகள் இதற்கு முன் பரிசோதனை செய்யப்படவில்லை. தத்துவங்களில் மிக பழமையானது வேதாந்தம் என்பது உண்மையானாலும், அது எப்போதும் மூட நம்பிக்கைகளுடனும் அவை போன்ற பிறவற்றுடனும் கலந்த குழம்பியே இருந்திருக்கிறது. நானும் என் தந்தையும் ஒருவரே என்றார் இயேசு. நீங்களும் அதை திருப்பி சொல்கிறீர்கள். ஆனால் அது மனித குலத்திற்கு எந்த உதவியும் செய்யவில்லை. 19 நூற்றாண்டுகளாகியும் இன்னும் அவர்கள் அந்த போதனையை புரிந்து கொள்ளவில்லை. இயேசுவை அவர்கள் மனிதர்களின் இரட்சகர் ஆக்குகிறார்கள். அவர் கடவுள், நாம் புழுக்கள். இந்தியாவிலும் இப்படித்தான். ஒவ்வொரு நாட்டிலும் இதுபோன்ற நம்பிக்கைதான் மதத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. 1000 ஆண்டுகளாக பல கோடி மக்கள் உலக நாயகராகிய ஒருவரை, அவதார புருஷர்களை, ஆச்சாரிய புருஷர்களை வழிபடவே கற்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். தாங்கள் எந்தவித ஆற்றலும் மற்றவர்கள், துன்பத்தில் உழல்வதற்கே பிறந்தவர்கள், முக்தி பெறுவதற்கு வேறு ஒருவர் அல்லது பலரின் கருணை அவசியம் என்றே போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நம்பிக்கைகளில் பல சிறந்த விஷயங்கள் உள்ளன என்பது உண்மைதான். இவை தங்கள் மிக சிறப்பான நிலையில் இருந்தாலும் மதத்தின் பாலர் வகுப்பு நிலையில் உள்ளவையே. அவை செய்துள்ள உதவியும் மிக குறைவே. மனிதர்களின் மனம் இந்த நம்பிக்கைகளால் எந்த இழிவையும் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு மயங்கியுள்ளது. என்றாலும் சில மாமனிதர்கள் இந்த மயக்கத்திலிருந்து விடுபட்டு விடுகின்றனர். மகான்கள் தோன்றுவார்கள். இந்த குழந்தை விளையாட்டுக்களை ஒதுக்கி தள்ளி ஆன்மாவின் மூலமே ஆன்மாவை வழிபடுவதான இந்த உண்மை மதத்தை தெளிவாகவும் ஆற்றல் மிக்கதாகவும் செய்வார்கள். அதற்கான காலம் விரைவில் வந்து கொண்டிருக்கிறது.